ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவேன், இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மொக்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்தாவியாரவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். நல்ல கரங்கள் உயர்த்தி அல்லேலூயா. இந்த நாளில் சாரிபாத்தில் எலியா என்கிற தலைப்பில் நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். சாரிபாத்தில் எலியா. ஒன்று ராஜாக்கள் 17:9. ஒன்று ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவர் எலியாவின் மூலம் சாரிபாத் விதவையை போஷித்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இந்த 9:16 இருக்குது. எலியாவை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதமான நிகழ்ச்சியை நம்ம இங்கே பார்க்குறோம். இதிலிருந்து இன்றைக்கு நமக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு அருளுவார். அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகிறேன். அதை நம்ம முதல்ல மனசில் வைக்கணும். இந்த சாரிபாத்துங்கிற ஊர் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கேரீச் என்கிற அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 100 மைல் தூரத்தில் இருந்தால் ஒரு ஊருங்க. ஆண்டவர் எலியாவை கீரித்தாற்றங்கரையிலே தங்கியிருக்கும்படி சொன்னார். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாக காகத்தின் மூலமாய் அற்புதமாய் போஷித்தார்ன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த கீரித்தாற்றங்கரையிலிருந்து 100 மைல் தூரத்தில் இருந்த ஒரு ஊர் தாங்க இந்த சாரிபாத். சீதோன் என்கிற ஒரு புறஜாதிகளின் தேசம், அந்த தேசத்தில் இருந்த ஊருங்க இந்த சாரிபாத். அதான் வாசிக்க கேட்டோம். 9:9 மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். 9:9, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊர். இந்த சீதோனுங்கிறது புறஜாதிகளின் தேசம் சொன்னேன். இந்த புறஜாதிகள் தேசம் என்று சொன்னால், ஆகாப்பின் மனைவியாயிருந்த ஏசபேலுடைய தேசங்க அது. ஏசபேலுடைய தகப்பன் ஏத்பாகால், அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு ஊர் தான் சீதோன்ங்கிற புறஜாதிகள் தேசம். நீங்கள் 16:31 நேபாத்தின் குமாரனாகிய எரபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசவேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல். இப்ப சீதோன் என்கிற தேசத்துல இருந்த ஊர் தான் சாரிபாத்து. அந்த பகுதியை ஆளுகை செய்தவன் ஏசவேல் என்கிற பொல்லாத ஒரு ராட்சசின்னு சொல்லலாம். அவள் தகப்பனுடைய ஊருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எலியா நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, பஞ்ச காலத்திலே உன்னை போஷிக்கும்படி நான் ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். பாருங்க, தேவதாசனை போஷிப்பதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறார். அது பஞ்சகாலம். பஞ்சகாலத்தில் யாருக்கு கட்டளையிடுகிறார் என்றால், ஒரு விதவைக்கு கட்டளையிட்டார். அந்த விதவை யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதஸ்திரியோ அல்லது கர்த்தருக்கு பயந்தவளோ இல்லை, புறஜாதியை சேர்ந்தவள். ஆனால் அவளுக்கு கட்டளை போட்டிருக்கிறார். எலியாங்க தேவ மனுஷன் வருவார், உன் மூலம் அவரை நான் போஷிப்பேன் என்று சாரிபாத் விதவைக்கு கட்டளை கட்ட போட்டிருக்கார். ஆண்டவர் நினைத்தார் என்றால், யாரையும் எங்கேயும் விட்டு போஷிக்க முடியும், இன்னார் தான் என்று இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தான், அவங்க மூலமாக, இவர்கள் மூலமாக என்றெல்லாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தேவ பிள்ளைக்கு உதவ நினைத்து விட்டால் யாரை கொண்டு செய்வார், எப்பொழுது செய்வார்? பஞ்ச காலத்திலே விதவையை கொண்டு போஷிக்கவும் கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க,
பல தேவைகளோடு வந்திருக்கலாம், நீங்க நெருக்கத்தில் கூட வந்திருக்கலாம். கவனிங்கள், சோத்திரம். ஆண்டவர் யாரையும் கொண்டு எப்பொழுதும் சந்திக்க அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. எதிர்பாராத இடத்திலிருந்து, எதிர்பாராத நேரத்திலே, எதிர்பாராத மனுஷன் மூலமாய் நம்மை போஷிக்க அற்புதம் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, சாரிபாத்திலே புறஜாதிகளின் தேசத்திலே இருந்த விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றால், எலியா போவதற்கு முன்னமே தேவன் அங்கே இவரை போஷிப்பதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டார். நமது ஆண்டவர் அப்படித்தாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும் ஏது என்று. ஆனால் நமது ஆண்டவுக்கு பேர் இருக்கிறது, அவர் யெகோவா யீரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறது இவன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். நான் விசுவாசிக்கிற இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணுகிற யெகோவா யீரே. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ல, எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போறார். கால்நடையாகவே 100 மைல் போயிருக்கிறார். எத்தனை நாள் நடந்தார் நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சாரிபாத்துக்கு போய் சேர்ந்தார். இன்னொரு வார்த்தை கவனிக்கணும் நம்ம இதில். இந்த சாரிபாத்தி விதவை குறித்து ஆண்டவர் இயேசுவை பேசியிருக்கிறார் என்றால், இந்த விதவையினுடைய வாழ்க்கை என்பது நமக்கு மிக முக்கியமானது. ஆண்டவர் இவள் மூலம் அநேக விசுவாச சத்தியங்களும் போதிக்கிறார் என்றால், ஆண்டவரே கூறியிருக்கிறார்னு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, லூக்காஸ் விசேஷம் 4:25-26 வாசிகளை, லூக்கா 4:25-26. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. சௌத்ரம். இப்படி ஆண்டவர் சொல்ல, எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு வந்தார். இது நான் தியானித்த பொழுது நமக்கு தேவையான அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அறிமுகத்தில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கேதுத்துக்கு போ என்று சொல்லும் பொழுது ஏன்னா கேட்கலங்க, எலியா புறப்பட்டு போய் கேரிச்சில் வீற்றிருந்தார். ஆற்றின் தண்ணீர் வற்றி போகிற வரையிலும், அடுத்த வார்த்தை எலியாவுக்கு வருகிற வரையிலும் அவர் காத்திருந்தார். ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. அப்படியே புறப்பட்டார். பிறகு அங்கிருந்து நீ போய் ஆகாப்புக்கு காண்பி, அதன்படியே செய்தார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் நமக்காக செயல்பட தொடங்குவார். ஹல்லேலூயா. அதுதாங்க உண்மை. ஆண்டவர் சொன்னபடியே பக்தன் எலியா செய்த இன்னைக்கு கீழ்ப்படிது இல்லை. அதனால தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஏன் சார் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதாங்க. எத்தனையோ பிரசங்கம் கேட்குறோம், செய்தி கேட்குறோம், எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம் நம்ம. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? வருகின்ற ஆசீர்வாதம் எல்லாம் இங்கே போகிறது. ஏன்னா நமது வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கேரித்துக்கு போ, அப்படியே செய்தார். அங்கிருந்து சாரிபாத்துக்கு போ, அப்படியே செய்தார். சாரிபாத் என்கிறது ஒரு வளமான தேசமா அல்லது இவருக்கென்று அங்கே எல்லாம் ஆயத்தம் பண்ணப்படுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? இவருக்கு எல்லாம் சந்திப்பேன், எல்லாம் நடத்துவேன், எல்லாமே பல வருஷத்துக்குரியது அங்கே இருக்கிறது, பயப்படாதே, நீ போய் சொகுசு வாழ்க்கை வாழலாம் என்று ஆண்டவர் சொன்னாரா? அது ஒரு பஞ்சக்காலம், அது ஒரு புறஜாதிகளின் தேசம். அங்கே ஆண்டவர் அனுப்புகிற இடமா ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார் என்றால், அந்த இடத்துக்கு போவதற்கும் அவர் ஆயத்தமாயிருந்தார். அப்படி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டால் அவர் நமக்கு முன்பாக கடந்து போய் சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு சொல்லப்படுகிற சத்தியம் எதுவாக இருக்கட்டுங்க, லெஃப்ட் ரைட் பார்க்க கூடாது. ஆண்டவர் சொன்னாரா, சொன்னபடியே செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள். சோத்திரம். நமது விசுவாசத்தின் அடையாளமே கீழ்ப்படிவது தான். விசுவாசத்தின் அடையாளமே செயல்படுவது தான். விசுவாசத்தின் கிரியைகள் தான். கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ அர்த்தனை கேட்டு நம்ம செயல்படலைன்னா கீழ்ப்படிவள் என்று சொன்னால் அத்தனை விசுவாசம் செத்த விசுவாசங்க. ஆக எதையும் தேவனிடத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே இந்த சுவிசேஷ கூட்டங்களில் கவனிக்கணும்,
கேட்கிற வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும், ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்படி செயல்பட ஆரம்பித்து விட்டார். நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா! நல்ல கையை ஓய் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். சுவிசேஷத்தில் ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28:7 கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28:7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். ஆண்டவர் சொல்றார், உயிர்த்தெழுந்த தெய்வம் அந்த இடத்துல தூதன் மூலமாக அனுப்புறார், நீங்கள் போங்கள் கலிலேயாவுக்கு. அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து போனார்கள். என்ன நடந்தது? 9 அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வாதம் வருது பாத்தீங்களா? நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு கீழ்ப்படிந்து அப்படியே போன பொழுது ஆண்டவரே எதிரே வந்து வாழ்த்துகிறார், உங்களுக்கு வாழ்த்துதல், வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஆசீர்வாதம் எங்கே வருதுன்னா, கீழ்ப்படிந்து நாம் போகும் பொழுது நம்மை தேடி ஆசீர்வாதம் வருகிறது. ஹல்லேலூயா! ஆகவே தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியனுங்க. ஆண்டவர் ஏன் அனுப்புகிறார், எங்கே அனுப்புகிறார் என்ற எந்த கேள்வியும் கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் இந்த ராத்திரி வேளையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா! அப்படியே கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த பட்டணத்துக்கு போ என்று அனுப்பினார் எங்களை. லெப்ட் ரைட் பார்க்கல. 2002 சென்னையில் இருக்கும்போது நல்ல வசதி வாய்ப்புகளோடு ஊழியத்து நல்ல வளர்ச்சிக்கு இருக்கும் பொழுது ஆண்டவரே சொல்றார், நீங்கள் போங்கள் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு. பதிலே பேசல. ஒரு ராத்திரியில தான் அந்த தரிசனம். இப்போ காலையில் பாசாம கிட்ட சொன்னேன், இப்படி ஆண்டவர் பேசினார். ஓவர்சத்தில் சொன்னேன், இந்த இடத்துக்கு போங்க. எந்த எதிர்ப்பும் இல்லைங்க. அங்கே போனால் என்ன நடக்கும்? 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நல்ல ஸ்கூல் இருக்குதா, இங்கே நல்ல வருமானம் இருக்குது, அங்கே ஒன்றுமே கிடையாது. எப்படி வாழ்வது? எப்படி சந்திக்கப்படுவது? பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? நல்ல ஸ்கூல் இருக்கா, நல்ல வீடு இருக்கா, ஒன்றுமே தெரியாதுங்க. கர்த்தர் சொன்னார் போ, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நாங்கள் புறப்பட்டு கோயம்புத்தூர் வந்தோம். அப்படி வந்த எங்களை தான் ஆசீர்வதித்து இன்றைக்கு உயர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா! பாசாமிக்கு வந்திருக்காங்க, கேட்டுப்பாரு. ஸோ நமது வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றதுக்கு லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாதுங்க, கேட்கக்கூடாது. கேள்வியே கேட்காமல் கீழ்ப்படுகிறது தான் அங்கே அற்புதம் நடக்கும். யாரோடு பேசுறது தெரியல, ஆனால் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள், ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லுகிறேன். ஆகவே இந்த கூட்டத்தில் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார். உங்களுக்கு என்று ஒரு அற்புதம் நடக்கும். பல ஆண்டுகள் பல மாசங்கள் வராத அற்புதம் இந்த நாளில் உங்களை தேடி வரும். எல்லா தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். சோத்திர எல்லா தடைகளை கர்த்தர் இப்போ உடைக்கிறார் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். தடைகளை உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத கர்த்தர் கொடுக்கிறார். உங்கள் கீழ்ப்படிதலுக்குரிய பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சோத்ர, அது ஆச்சரியமா இருக்கும். இயேசுநாதரே எதிர்பட்டு வாழ்க என்று வாழ்த்தினது போல உங்களை தேடி, ஓரிகள் இருக்கிற இடத்தை தேடி ஆசீர்வாதம் வந்து உங்கள் வீட்டின் கதவை தட்டும் என்று விசுவாசிக்கிறேன். இது கர்த்தரால் ஆகும். ஹல்லேலூயா! பிரைஸ். ஆகவே இந்த சாரிபாத்தில் எலியா என்கிற செய்தியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா! இதிலிருந்து சுருக்கமாக ஒரு 3 குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். சாரிபாத்தில் எலியா. இப்போ எலியா சாரிபாத்துக்கு வந்துட்டார். அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. முதல் குறிப்பு, இந்த விதவை எலியாவால் சோதிக்கப்பட்டாள். இந்த விதவை எலியாவால் சோதிக்கப்பட்டாள். 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான்.
அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு போருக்கு கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, எலியா நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். ஆனால் எந்த விதவை? அவள் பணக்காரியா, ஏழையா, யூத பெண்மணியா, அல்ல புறஜாதியா? எப்படி இருப்பாள், என்ன விலாசம்? ஒன்றும் சொல்லலை. நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. ஆண்டவர் சில நேரங்களிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு நடத்துகிற பாதை சில நேரம் நமக்கு பல கேள்விகளை கொண்டு வரும். குழப்பமாக கூட இருக்கும், இது எப்படி நடக்கும், ஏன் நடக்கும் என்று நமக்குள்ள பல சந்தேகங்களை கொண்டு வரும். அவர் நடத்துகிற பாதை அப்படித்தான் இருக்கும். சொல்றார் பாருங்க, எழுந்து சாரி பார்த்துக்கு போ, விதவைக்கு கட்டளையிட்டேன். அவள் விலாசம் என்ன தெரியாது, கருப்பா சிவப்பா தெரியாது, அவள் நல்லவளா கெட்டவளா தெரியாது, படித்தவளா படிக்காதவளா தெரியாது, பணக்காரி ஏழையாது ஒன்றும் தெரியாது. நீ போ சாரி பார்த்து. அதை கேட்டு பக்தி நெலி அப்படியே புறப்பட்டு போனாருங்க. அங்கதான் அற்புதம் நடக்கிறது. சில நேரத்தில் ஆண்ட போக சொல்லுவாருங்க, எங்க போகணும் சொல்ல மாட்டாரு. நீங்கள் கீழ்ப்படிந்து போகும் பொழுது தான், அங்க போன பிறகு தான் சொல்லுவாருங்க என்ன செய்யணும்னு. அதுதான் காட் ஸ்டைல். நீங்கள் 1 Samuel 16:3 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 1 Samuel 16:3, ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். அடுத்த ராஜாவை ஆண்டவர் செலக்ட் பண்ண போறார். சாமுவேல் கூப்பிடுறார், சாமுவேல் நீ எழுந்து ஈசாயின் வீட்டுக்கு போ, அடுத்த ராஜாவை நான் உனக்கு காண்பிப்பேன். யாருன்னு கர்த்தர் வந்து சொல்லலை. இங்கே சொல்லிருக்கலாமே, நீ போ, கடைசி மகனாய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிருக்கலாம். சொல்லலை, நீ எழுந்து போ. அப்படி புறப்பட்டு போன பிறகுத்தான் எப்படி அந்த ராஜாவை தெரிந்து கொள்வது, யார் என்ற விவரத்தை போன பிறகு தாங்க சொல்றார். பிறகுத்தான் தாவீதை கண்டுபிடித்து தாவீதை அபிஷேகம் பண்றாரு. காட் ஸ்டைல் அப்படித்தாங்க. சில நேரங்களில் நம்ம அற்புதத்தை ஆரம்பத்தில் எதிர்பார்ப்போம், எடுத்து எடுப்பிலே எதிர்பார்ப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே எதிர்பார்ப்போம். சில நேரங்களிலே நாம் ஆண்டவர் சில வார்த்தைகள் வரும் பொழுது உடனே ஆரம்பத்திலே எதிர்பார்ப்பு அற்புதத்தெல்லாம். அற்புதம் செய்கிறவர் தான், ஆனால் அதே நேரத்தில் அவர் சொல்றபடி செயல்பட நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தான் நடக்கும். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்க போன பிறகு தான் சொல்லுவார். சொல்றார் பாருங்க, சாமுவேல் நீ போ ஈசா வீட்டுக்கு. அவர் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே அங்க யார நான் செலக்ட் பண்ணணும், அவனுக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார் இல்லையா, சொல்லல. ஆகவே ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதை அப்படித்தான் இருக்கும். ஆனால் எலியா என்ன செய்யணும், அங்கே போய் அவர் தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பது? ஜபத்தோடு கண்டுபிடிக்கலாம், விசுவாசத்தோடு கண்டுபிடிக்கலாம். அப்படிதான் கண்டுபிடிக்கணுங்க. கர்த்தர் சில காரியத்தை சொல்லியிருப்பார், உங்களுக்கு சில தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அந்த அற்புதங்களை அடைவது என்றால், ஜபம் பண்ணி தான் அடைவடைங்க. ஜபித்து தான் அந்த ஆசீர்வாதங்களை பெறணும். ஆண்டு சும்மாலாம் கொடுத்துட மாட்டாருங்க. நீங்கள் ஆதியாம் 24 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் சொல்றாரு எலியேசரை பார்த்து, நீ என்னத்தார் இடத்துக்கு போய் என் குமாரனுக்குரிய மனைவி அழைத்து கொண்டு வா அப்படி சொல்றாரு. அந்த ஊருக்கு இவன் போனதும் இல்லை, போக்குவரத்து வழியும் தெரியாது, பாஷை வேற, கலாச்சாரம் வேற, ஒண்ணுமே தெரியாது. கிட்டத்தட்ட 400 miles தூரம், 2 மாசம் பிரயாணங்க போக்குவரத்து. அந்த இடத்துக்கு அனுப்பிட்டாருங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு? அவன் துறவண்டியில வந்து ஜெபம் பண்ணினான். பார்த்தீங்களா, ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் ரெபேக்கால் அனுப்பினான். அதுதாங்க உண்மை. ஆகவே அநேக வாக்கு தத்தங்களை பெற்றுக்கலாம் நீங்க. ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருப்பார், போகும்படி கட்டளையிட்டு இருப்பார். எப்படி பெறுவது? ஜெபம் பண்ணித்தான் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே
ஏன் சில ஆசீர்வாதம் நமக்கு தடை? உங்கள் ஜெபக்குறைவு தான். ஆக ஜெபிங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. நல்ல கையை உழைச்சாமே பிரயோஜித்தலோ. இப்போ எலியா என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ மறுபடியும் அந்த 10வது வசனம் வாசிங்கள. 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டு விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து, அவளுக்கு தான் அங்கே அற்புதம் நடந்தது. விறகு பொறுக்கி கொண்டிருந்த விதவைக்கு எலியாவின் மூலம் கர்த்தர் அற்புதம் செய்து அந்த பஞ்சகாலத்தில் மா குறைந்து போகவில்லை, எண்ணெய் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாதபடிக்கு அநேக நாள் சாப்பிட்டார்கள் என்றால் ஊரே பஞ்சத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறது, வாடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எலியாவும் விதவையும் ஒரு குமாரனும் பஞ்ச காலத்தில் அநேக நாள் திருப்தியாக சாப்பிட்ட இந்த அற்புதம் எப்போ நடக்குதுங்க என்றால் இவள் விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தைங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவளுக்கு எப்படி அற்புதம் நடந்தது? ஏதோ இவ வந்து உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணி கொண்டிருந்தாள், அல்லது தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாள், தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாள் என்றெல்லாம் சொல்லப்படலைங்க. சாதாரண ஒரு வேலை, விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அப்பொழுது தான் எலியா இவளை கூப்பிட்டு அவள் மூலம் அற்புதம் நடக்குது என்று சொன்னால், நமது வாழ்க்கையில அற்புதத்தை ஆண்டவர் எப்போ செய்வாருங்க? எப்படி செய்வார்? கீழ்ப்படிந்து நடந்து விட்டால், நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து விட்டால் அற்புதம் எந்த நேரத்தில் நடக்கும்? சாதாரணமான வேலையிலும், சாதாரணமான நாளிலும், சாதாரண குடும்பத்திலும், சாதாரண மனிதனுக்கும் அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஹல்லேலூயா. எப்பவும் நடக்கலாங்க. நம்ம தான் நினைக்கிறோம் 40 நாள் நான் உபவாசம் தேவைதான், ஜபம் தேவை, உபவாசம் தேவைதான். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறது எப்படி? எந்த நேரத்திலும் கர்த்தர் செய்வார். நான் விசுவாசிக்கிற பல நாட்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க ஆண்டவர் எப்பொழுது எனக்கு வாசலை திறப்பார், தடைகளை உடைப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆவலோடு காத்திருப்பீங்க. இப்பதானா, அப்பொழுதுதானா என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். நீங்கள் நடந்து போகும் பொழுதும் செய்யலாம், உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் செய்யலாம், உங்க வேலையில் இருக்கும் பொழுதும் செய்யலாம், நீங்கள் தூங்கும் பொழுது கூட அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். ஐயா ஹல்லேலூயா. நல்ல கை தேடி தோத்திரம் பண்ணுங்களே. எப்பொழுதும் எதையும் செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த விதவிக்கு விறகு பொறுக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொன்னால், தேவ மனிதன் வந்து பேசி அதன் மூலம் அற்புதம் நடக்கும் என்று உங்களுக்கும் செய்வார். நான் விசுவாசிக்கிற இந்த நாளிலும் செய்வார். நாளைக்கே செய்ய கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆதியாகம் 18வது அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாமா? ஆபிரகாம் அற்புதம் எப்போ நடக்குது பாருங்க. ஆதியாகமும் 18:1. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தான். பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே இரண்டு தூதர்களும் ஆண்டவருமாக வந்து சந்தித்து, ஆபிரகாமே, உன் மனைவி சாராளுக்கு அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரன் இருப்பான் என்று பேசினார். எப்போ நடக்குது? சாதாரண ஒரு நாளிலே உஷ்ண காலத்திலே மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது. பார்த்தீங்களா? இன்னொரு இடத்து பார்க்கலாம். யாக்கோபின் வாழ்க்கையிலே ஆதியாகமம் 28:13-15 ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு. அவன் தன்னன் தனியனாய் தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறி பதான் அராமுக்கு போகிற வழியில எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இரவு நேரத்துல படுத்து உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வானத்துக்கு பூமிக்கு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏணியின் உச்சியிலேயே இருந்து ஆண்டவர் பேசுகிறார். தேவ தூதல் ஏறுங்க இறங்குகிற காட்சி காண்கிறார். அங்க இருந்து பேசுறாருங்க. என்ன பேசுறார்? யாக்கோபே, நீ பயப்படாதே. நீ போகிற எல்லா இடங்களிலும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாய் திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா?
அவன் தன்னந்தனியனாய் வனாந்தரத்தில் படுத்து உறங்கும் பொழுது, இரவு நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து இருந்த பொழுது, பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையில் அங்க கர்த்தர் பேசுறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, யாக்கோபின் ஆசீர்வாதம். அப்புறம் நியாயாதிபதிகள் 6:11 கிதியோன் இங்க ஆசீர்வதிக்க பாருங்க. நியாயாதிபதிகள் 6:11, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் ஆலையின் சமீபத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான். சாதாரண ஒரு வேலையை சாதாரணமான ஒரு நாளிலே சாதாரணமான இடத்திலே செய்து கொண்டிருந்த பொழுதுதான் பரலோகத்தின் அழைப்பு கிதியோனுக்கு வந்தது. நீ பராக்கிரமசாலி, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, நீ போ, மீதியானி கூட்டத்தை ஒரே மனுஷனை முறியடிக்கிறதோ முறியடிப்பார், சோத்திர உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்றவனை பராக்கிரமசாலியாகி அனுப்பி ஆசீர்வித்த இடம் சாதாரண ஒரு இடங்க. பாத்தீங்களா, இன்னும் கூட சொல்லலாம் உங்களுக்கு. யாத்திரகம் 3:1-2 வாசிங்கன்னா, மோசேயை தேவன் அடைத்து ஆசீர்வதித்த இடம் ஒரு சாதாரண இடம். வாசிக்கலாமா? யாத்திரகம் 3:1-2. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமாகி ஊழியத்துக்கு அழைத்து, மந்தவாயும் திக்குனாவுமாய் இருந்த ஒரு மனிதனை பார்வோனிடத்துக்கு அனுப்பி, 20,000,000 அதிகமான ஜனத்தை பார்வோன் கையிக்கு நீங்களாக்கி மீட்டு ரட்சித்து, அவர்களை 40 வனாந்தரத்தை நடத்தின மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு அழைப்பு எங்கன்னா, தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது வனாந்தரத்தில். ஆகவே நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறது, அற்புதம் செய்கிறது எங்கேயும் நடக்கும், எப்பொழுது நடக்கும், சின்ன வேலையிலும் நடக்கும், பெரிய வேலையிலும் நடக்கும், எதிர்பார்க்கும் பொழுது நடக்கலாம், எதிர்பாராத பொழுது நடக்கலாம், எப்பொழுதும் எதையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் எப்பொழுதும் செய்வார், எப்பொழுது எதிர்பார்த்து காத்திருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. ஏற்ற நேரத்தில் அதை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு சாதாரண வேலையில் இருந்த பொழுது அந்த விதவையை சந்தித்தார், விதவை மூலம் எலியாவையே போஷித்தார். அற்புதமான நிகழ்ச்சிங்க இதெல்லாம். இப்போ எலியா இந்த விதவையை சோதித்தார் இல்லையா? அந்த 10 மறுபடி வாசி, 1 Kings 17:10. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். எலியா 3 சோதனை வைக்கிறாருங்க இந்த விதவைக்கு. நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் குடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தர வேண்டும். 2, கொஞ்சம் அப்பமும் எனக்கு தர வேண்டும். 3, அவள் தயங்குறா, அப்போ பயப்படாதே, நீ போய் உனக்கு சொன்னபடியே ஆயத்தப்படுத்து. 3 டெஸ்ட்டுங்க. 1, குடிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தர வேண்டும், கொஞ்சம் அப்பம் எனக்கு கொண்டு வர வேண்டும். 3, சொன்னபடியே நீ போய் ஆயத்து. 3 சோதனை. எதுக்கு சார் இந்த சோதனை எலியா வைக்கிறேன் கேட்டா, 1, இவள் ஆண்டவர் எனக்கு கட்டளை போட்டாரே, நீ போ விதவைக்கு கட்டளிட்டேன்னு சொல்லி, அந்த விதவை இவள் தானா என்று கண்டுபிடிக்க. 1. 2, ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதிப்பது, பஞ்சகாலத்தில் போஷிப்பது என்பது
எப்போ நடக்கணும்னா, எப்போ நடக்கும் என்று சொன்னால், முதல்ல தண்ணீரை அப்பத்தை முதல் அடை எனக்கு கொண்டு வா என்று சொன்னால், ஏன் அப்படி சொல்றாருன்னா, சுயநலம் கிடையாதுங்க எலியாவுக்கு. அதுக்கு பதிலாக முதலின் முதலிடம் ஆண்டவருக்கு தர வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிடம் ஆண்டவருக்கு, முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பிறகு இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல, முதலிடம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிறோமா என்பது தான் அதற்கான சோதனை தாங்க. அந்த விதவைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு முதலிடம் ஆண்டவருக்கு, அது ரொம்ப முக்கியங்க. நமக்கு சும்மாலாம் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. வாரத்தின் முதல் நாள் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளை, அதுக்கு முதலிடம் கொடுக்கணுங்க. உங்கள் வருமானங்களில் ஆண்டவருக்கு என்று ஒரு பகுதி, அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் முதலிடம் இருக்குது. ஒவ்வொரு நாள் அதிகால வேலை என்ப, அந்த நாளுக்கு முதலிடம் அதிகாலை ஜபம், வீட்டு ஜபம், குடும்ப ஜபம் என்று எதை செய்தாலும், வேலை செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், அல்லது வெளியூர் போனாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, எதை செய்தால் சில தீர்மானங்கள் பொறுத்துகள் என்று ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை நாடி ஜபம் பண்ணி நீங்க செய்தால், கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்திலையும் குறைவில்லாமல் உங்களை போஷிப்பார். ஹல்லேலூயா. வியாபாரம் செய்யற மக்கள் இருக்கீங்க நீங்க, உலகம் முழுவதும் ஒருவேளை வியாபாரம் நலிந்து போயிருக்கலாம், ஒண்ணுமில்லாமல் போகலாம், உலகம் முழுவதும் எல்லாம் படுத்துடலாம். சில வியாபாரங்கள்லாம் உங்களை சுற்றி இருக்க மக்களோட வியாபாரம் எல்லாம் படுத்து போய் அவங்களே சொல்லலாம், இதெல்லாம் நடக்காதுங்க, அந்த காலம் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற, எந்த பஞ்ச காலமா இருந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, ஆண்டவரை தேடுங்க, அதிகாலை ஜெபம் பண்ணுங்க, ஆராதனைக்கு வாருங்க, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க, சொன்ன பொருத்தனை நிறைவேற்றுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து விட்டார். இந்த சுவிசேஷ கூட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், முதலாவது தேவராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், பிறகு இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அஞ்ஞானிகள் அற்புதம் செய்வதற்கு ரகசியம் வேற ஒண்ணு, முதலிடம் ஆண்டவருக்கு. இவள் முதலிடம் ஆண்டவருக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர் வைத்த டெஸ்ட். ரெண்டு மூன்று சும்மாலாம் சொல்லலைங்க, கொஞ்சம் வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும், உள்ள போய் பார்க்கணும். எதுக்கு சார் எலியா அந்த டெஸ்ட் வைக்கிறார்னா, இப்படி சோதனை என்பது அவளை கண்டுபிடிக்க, இந்த சோதனை என்பது ஆண்டவருக்கு அவள் முதலிடம் கொடுத்து அதனால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. மூன்றாவது ஒன்று இருக்குங்க, நீங்கள் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா எல்லா சூழலும் எதிராக இருக்கிறது இல்லையா. பஞ்சகாலம், இவள் விதவை, ஏழை விதவை, சாப்பிட்டு விட்டு நாங்கள் மடிந்து போகலாம் என்று இருக்கிறோம். சூழ்நிலை பார்த்தா சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிற எதிரான சூழ்நிலை. எதிரான சூழ்நிலையிலே இவள் ஆண்டவரை நம்புகிறாளா, அதுதாங்க மூணாவது டெஸ்ட். இந்த பஞ்சகாலத்தில் விதவையாக இருக்கிறவள் சாக போகிற கடைசி நேரத்திலேயும் ஆண்டவரை நம்புகிறாளா? இவள் அப்படியே நம்பினான். அந்த வார்த்தையை வாசித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்கள் 17:15 வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், எலியாவின் சொற்படியே செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள், அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, பாத்தீங்களா, அந்த எதிரான சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புகிறாளா? நம்பினால் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் நம்புவதற்கு எல்லாம் எதிராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்கு வியாபாரத்துக்கு எதுவோ எல்லாம் எதிராக இருக்கலாம், மனிதர்கள் எதிராக இருக்கலாம், உங்கள் சரீரமே எதிராக இருக்கலாம், பொருளாதாரமோ எதுவோ எல்லாம் எதிரான சூழ்நிலையா. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, இந்த எதிரான சூழ்நிலையில் ஆண்டவரை நம்புங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புங்க.
அடுத்தவன் சொல்லுவான், சார் இதெல்லாம் நடக்காது, ஆகாது, இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இனி குழந்தை வாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை. டாக்டர் சொல்லலாம், அடுத்தவர்கள் சொல்லலாம், அனுபவசாலிகள் சொல்லலாம், இது நடக்காது, ஆகாது, முடியாது, உங்களுக்கு கூட பார்ப்பதுக்கு அப்படி தெரியலாம். ஆமா உண்மைதான், 100% உண்மைதான் என்று 100% எதிராக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், இந்த நேரத்தில் இந்த சமயத்தை கர்த்தரை விசுவாசிக்கிறேன், 100வது வயதிலும் புத்திர வாக்கியம் கொடுக்க கர்த்தர் வல்லவர் என்று விசுவாசத்தில் வல்லவனானான், வாக்குதத்தம் செய்தவர் உண்மை என்று நம்பினால் கர்ப்பந்தரிக்க பலனடைந்தார். நடந்ததா இல்லையா? ஏன் சார் எழுதப்பட்டிருக்குது? எந்த எதிரான நிலைமையா இருக்கட்டும் ஆண்டவரை இப்ப நம்புங்க. சோத்திர 100% விசுவாசிங்க. பஞ்ச காலத்தில் போஷித்தவர் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஹலலூயா! பஞ்ச காலத்தில் விதவித்தவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுப்பார் என்று சொன்னால், இந்த பஞ்ச காலத்தில் எதிரான சூழலை உங்களுக்கும் அதை செய்ய கர்த்தர் வல்லவர். ஒரு அற்புதம் நடக்கும், உங்கள் சரீரத்தில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், வியாபாரத்தில் நடக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், படிப்பில் நடக்கும், வேலையில் நடக்கும், எந்த இடத்துல எப்பொழுது செய்ய கர்த்தர் வல்லவர். நல்ல கையை உயர்த்தி ஹலலூயா ஆமென். எதிரான சூழ்நிலையில் இவள் ஆண்டவரை நம்புகிறாளா? அந்த நிலைமையிலும் விசுவாசித்தாள். அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். ஆகவே இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகள், இந்த கூட்டம் ஏதோ ஒரு கூட்டம் வராதிங்க. இன்றைக்கு எந்த நிலைமையில் ஆண்டவரை நம்புங்கள், அவர் நம்பின நீங்கள் ஒரு நாளும் கருத்து கைவிட மாட்டான். எங்களோட விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் அப்படி கையை உயர்த்தி, ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா இந்த ஒரு இடத்த கொஞ்சம் பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் தண்ணீர், கொஞ்சம் அப்பம், கொஞ்சம் எண்ணெய் கலசம், இதோடு இன்னொன்று சேரணும். அதுதான் கர்த்தர். ஹலலூயா! ஆண்டவர் இதோடு சேர்ந்துட்டா அங்கே அற்புதம் தான். ஹலலூயா! உங்கள் வியாபாரம், உங்கள் குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, படிப்பு, எதிர்காலம், இவைகளோடு கர்த்தர் சேர்ந்து விட்டால் அங்கே அற்புதம் நடக்கும். ஹலேலூயா! நம்ம என்ன செய்கிறோம்? மாவை நம்புகிறோம், தண்ணியை நம்புகிறோம், எண்ணெய் கலசத்தை நம்புகிறோம், கர்த்தரை நம்புறதில்லை. என் வேலை, என் படிப்பு, என் சாமர்த்தியம், அனுபவம், அதை மட்டும் நம்பியிருக்கிறோம், இன்னும் அற்புதம் நடக்கலை. கர்த்தர் சொல்கிறார், இவைகளோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். கானா ஒரு கல்யாணத்தில் மைய நாயகராயிருந்து அற்புதத்தை செய்த தெய்வம் உங்களுக்கும் அதை செய்வார். நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, முதலில் இந்த விதவையை எலியா சோதித்தார், ரெண்டாவது இந்த விதவையை தேவனே சோதித்தார். இந்த விதவை தேவனால் சோதிக்கப்பட்டால். 14-15 வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எலியா வைத்த சோதனை என்பது ஆண்டவரால் வைத்த சோதனைங்க. இவளுக்கு ஆண்டவர் தான் அப்படி நடத்துகிறார். பக்தன் எலியாவை, கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வா, கொஞ்சம் அப்பத்தை கொண்டு வா என்று வைக்கப்பட்ட சோதனைங்கிறது தேவனால் எலியாவின் மூலம் வைக்கப்பட்ட ஒரு சோதனை இவளுக்கு. இந்த சோதனையில் இவள் ஆண்டவரை நம்பினால் நம்ம பார்க்குறோம். இது ஆச்சரியமான ஒரு வார்த்தைங்க. நான் அதை தியானித்த பொழுது ஏன்னு கேட்டால், இவள் ஒன்றும் யூத பெண்மணி கிடையாது, இவளுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது, ஆலயம் கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் கிடையாது, பண்டிகைகள் கிடையாது, பலிகள் கிடையாது. இப்படி ஆண்டவரை தேடுவதற்கு, அறிந்து கொள்வதற்கு எந்த விதத்திலும் முகாந்தரம் இல்லாத ஒரு ஸ்திரீ, புறஜாதி தேசத்தில் இருந்த, புறஜாதியை சேர்ந்த ஏழை விதவை. அவளே ஆண்டவரை நம்பினாள் என்றால் நமக்கெல்லாம் இது ஒரு எச்சரிப்பின் சத்தம்னு சொல்லலாம், அல்லது ஒரு திருஷ்டாந்தம் சொல்லலாம். எதுவுமே இல்லாத அவள் ஆண்டவரை நம்பி அதன்படியே செய்தாள்.
என்றான். இவ்வளோ வசனத்தை நம்ம கேட்குறோம். வேதம் இருக்கிறது, வசனம் இருக்கிறது, ஆராதனைகள் இருக்கிறது, கூட்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு வசதி வாய்கள் இருக்கும் பொழுதும் நாம் ஆண்டவரை நம்புகிறோமாங்கிறது நம்ம கேள்வி. நமக்கு இதெல்லாம் ஒரு சேலஞ்சுங்க. வேதாகமத்தில் சுவிசேஷ பகுதி வாசித்து பாருங்க. ஆண்டவர் பெரிய விசுவாசம் சொன்னது யாரை பார்த்துன்னா, யூதனை பார்த்து கிடையாதுங்க, கிறிஸ்தவனை பார்த்து இல்லை, அவர் சொன்னதெல்லாம் புறஜாதியை பார்த்து தான் சொல்லியிருக்காரு. நம்பர் ஒன், மத்தேயு 15 அதிகாரத்தில் கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசுவை தேடி வருகிறாள். மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். வந்த உடனே கூப்பிடுகிறாள். ஆண்டவர் ஆரம்பத்தில் பதில் சொல்லலை. சீஷர்கள் வந்து ஆண்டவரே இவளை அனுப்பிவிடு சொல்கிறாங்க. மீண்டும் அவள் சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே வந்து விட்டால், வீட்டுக்கு வந்த உடனே கூப்பிடுகிறாள். இப்போ ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அவள் சொன்னால், உண்மைதான் ஆண்டவரே, ஆகிலும் உமது மேஜிலேருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று அவ்வளவாய் தன்னை தாழ்த்தி விடாப்பிடியாக ஆண்டவரை விசுவாசித்தாள். ஆண்டவரே, நீ யூதர்களுக்கு வந்தவர் தான், யூதர்கள் குலத்தில் வந்தவர் தான், நாங்கள் புறஜாதித்தான், நாய்க்குட்டிகளைப் போலவர் தான் உங்கள் பார்வைக்கு. ஆனாலும் ஆண்டவரே, உமது அன்புக்கு அளவில்லை, உமது இரக்கத்துக்கு அளவே இல்லை, உமது மேசை என்கிற அன்புக்கு, அந்த மேசை என்கிற இரக்கத்துக்கு அளவே இல்லை. அவைகளிலே இருந்து நாய்க்குட்டிகளைப் போல எங்களுக்கு துணிக்கைகளை விழ, அதை சாப்பிடுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது, அதை கொடுக்க நீர் வல்லவர் சுவாமி என்று எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி விசுவாசித்தார். ஆண்டவருக்கு ஆச்சரியம் வந்து, மகளே உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தை ஆக கடவுது போ. அந்த நிமிஷத்துல அவள் மகள் சுஸ்தமானாள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு புறஜாதி ஸ்திரீ இவ்வளவாய் கர்த்தரை விசுவாசிக்கிறார். உது அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே, உமது இரக்கத்துக்கு எல்லையே இல்லை சுவாமி, இந்த புறஜாதியும் போஷிக்க நீர் வல்லவர். ஆண்டவர் இருதை குளிர்ந்து போச்சு, உன் விசுவாசம் பெரியது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவள் எப்படி சொல்லுவாள் என்றால், இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனமே, நம்ம இப்போ ஆண்டவர் விசுவாசிப்போம், அவருடைய அன்புக்கு அளவே இல்லை, இரக்கத்துக்கு எல்லையே இல்லை. சோத்திரம், கேரி தாற்றங்கரை வற்றி போனாலும் அவர் பலகனி ஒரு நாளும் வற்றி போகாது. வற்றி போகாத பலகனை உடையவர் சொல்லுகிறார், அளவில்லாமல் போக மாட்டோம், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்பது என்னை சோதித்துப்பா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், அடைக்கப்பட்ட பலகனியில் கர்த்தரை திறக்க வல்லவராய், நீங்க நம்புங்க, அது நடக்கும். அல்லேலூயா. இல்ல கையை ஓய்ச்சாமே. இன்றைக்கு ஆராதனை முடிவில் ஒரு குடும்பம் வந்தாங்க. அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு என்று 100,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க குடும்ப நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். திடீர்னு ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாமல் இருந்தாங்க. அவருடைய சகோதரன் தான் இவர், நான் சொல்கிறவர். அவர் சொன்னது, ஆண்டவர் நாங்கள் நம்பினோம், ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் கொடுப்பார்னு நினைத்தோம், நாங்கள் வேண்டிக் கொள்வதுக்கு நினைப்பதற்கு பல மடங்கு கொடுத்து கொடுத்தார், அதிலேருந்து கத்தருக்கு அப்படின்னு 100,000 கொடுத்தாங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ கொடுத்துருக்கா இருப்பார். ஆகவே தான் சொல்கிறேன், கேரி சாற்றங்கரை வற்றி போனாலும் கர்த்தரின் பலகனிகள் ஒருபோது வற்றி போகவில்லை. எந்த இடத்தில் அற்புதத்தை செய்ய வல்லவர் நம்புங்க, கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு இடம் உண்டு சுவிசேஷத்தில், நூற்றுக்கு அதிபதி லூக்கா 7 அவன் தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவர் தேடி வருகிறான். ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து அவனுக்கு சுதந்திரம் வேண்டும். அப்புறம் சொல்லி அனுப்புறான், இல்லை 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 இல்லை, நீர் வரவேண்டாம், நீ இடத்தில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் இடத்தில் வருவதற்கு பாத்திரம் என்னவில்லை, இருக்கிற இடத்திலே இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வேலைக்காரன் பிழைப்பான், வீட்டுக்கு வர வேண்டாம், நானும் பார்ப்பது தகுதியில். அவன் 100 அவன் நிபாலத்தை கட்டி கொடுத்துருக்கிறான். 100 ரோம அரசாங்கத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்தான், வசதி வாய்ப்புகள் ஏராளம் இருந்தது, அதிகாரம் இருந்தது. அவன் சொல்றான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் மடத்தில் வருவதற்கும் பாத்திரனாக என்னவில்லை, இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான்.
எனக்கு 100 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், 100 எனக்கு கீழே 100 சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. ஒருவனை போவென்றால் போகிறான், வாவென்றால் வருகிறான். அந்த அதிகாரம் எனக்கு உண்டு. ஆனால் ஆண்டவரே, இந்த வியாதியை போன்னு சொல்வதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதை போ என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உமக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லோ, என் வேலைக்கார பழைப்பான். இதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் பார்க்கவில்லை அப்படி சொன்ன அந்த நிமிஷமே வேலைக்கார சுவாசமாயிட்டான். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை சொல்லும். அப்படி ஆண்டவருடைய வார்த்தை மேல அப்படி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கணுங்க. இப்போ போதிக்கப்படும் இந்த வார்த்தைகள் எல்லாம் பியூர் ட்ரூத். நான் எதையும் சேர்க்கலை, எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இங்க இருக்கிற தெய்வ பிள்ளைகள், நீங்க அப்படியே இந்த வார்த்தைகளை நம்புங்கள். சோத்திர சாரிபாத் விதவிக்கு அற்புதத்தை செய்தவர், கானானிய ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்தவர், 100 வேலைக்காரனுக்கு அப்பவே சுகம் கொடுத்தவர், உங்களுக்கும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்ல, கைத்தட்டி போய் விசுவாசிங்க பார்க்கலாம். இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை, விசுவாசிங்க. அது வியாதியோ, வியாபாரமோ, வேலையோ, எதுவோ, ஆண்டவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவர். நல்ல சத்தமா கைத்தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். Praise the Lord. இந்த ஸ்திரீயை ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்த்தீங்கன்னா, 3 விதத்திலே இவளை அந்த விசுவாசத்துக்குள்ளே கர்த்தர் நடத்தியிருக்கிறார். 1, வழி நடத்துதல், டைரக்ஷன். 2, பாதுகாப்பு, புரொடெக்ஷன். 3, போஷிப்பு, ப்ரொவிஷன். இந்த 3 விசுவாசம் வேணுங்க. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகள் கவனிக்கணும். வழி நடத்துதல், டைரக்ஷன், பாதுகாப்பு, புரொடெக்ஷன், போஷிப்பு. 2 மேலே பஞ்சகாலத்தில் போஷிச்சிருக்கிறார். ப்ரொவிஷன். இந்த 3 விசுவாசம் வேணும். நம்மை நடத்துவதற்கு விசுவாசம், நம்மை பாதுகாப்பதற்கு விசுவாசம், நம்மை போஷிப்பதற்கு விசுவாசம். ஹல்லேலூயா. நம்புங்க, கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை ஆயிரங்களை கொடுத்து உங்களை போஷிக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. Praise the Lord. இப்படி ஆண்டவர் அவருடைய அந்த சோதனையில் அவர் செயல்பட்டார். சொன்னது போல அவள் அடை செய்து கொண்டு வந்து கொடுத்தார். ஆண்டவர் அந்த பஞ்சகாலம் முழுவதும் என்னை குறையவில்லை, மா குறையலுங்க. நிறைவா அவளும் அவள் குமாரனும் எலியாவும் பஞ்சகாலத்தில் 2 மேலே அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவர் இவர்களுக்கு அந்த 2 தேவையான ஆசீர்வாதத்தை ஒரே நாளில் கொடுத்துடல. மகளே, என் சொற்படி செய்தாய், ஆகவே 2 பஞ்சகாலம் முடிவதற்கு இன்னும் 2 இருக்கிறது. 2 மாவும் எண்ணெயும் உனக்கு நான் தாராளமாக கொடுத்தேன், பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி களஞ்சியத்தை நிரப்பலுங்க. அதற்கு பதிலாக என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 எப்படி நடத்தினார்னு என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் பானையிலே மாவு குறையும் பொழுது, கலசத்திலே எண்ணெய் குறையும் பொழுது, குறைய குறைய நிரப்பிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. தினந்தோறும் நிரப்பினார். அதுதான் கதை, அதுதான் விசுவாசம். தினந்தோறும், தினந்தோறும் அதே எண்ணெய் கலசம் தான், அதே பானை தான். பானையும் மாத்தல, கலசத்தையும் மாத்தல, அல்லது 10 பானை வாங்கல, 10 கலசம் வாங்கல, அதே பானை தான், அதே எண்ணெய் கலசம் தான். தினந்தோறும் எடுக்க 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 நிரப்பிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி 2 என்றார். இந்த அற்புதம் எவ்வளவு மகிமையான ஒரு அற்புதம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விதவையின் நம்பிக்கை ஆச்சரியமானது. இந்த விதவையை இப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தினந்தோறும் தினந்தோறும் அவள் பானையை பார்க்கவில்லை, கலசத்தை பார்க்கவில்லை, அதை கொடுத்த நிரப்புகிற கர்த்தரை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அதாங்க விசுவாசம். பானையை பார்க்கல, நம்ம பானையை பார்க்கிறோம், கலசத்தை பார்க்கிறோம், கொடுத்த மனுஷனை பார்க்கிறோம், அதை கொடுத்த ஆசீர்வாதம் அந்த வழியை பார்க்கிறோம், ஆளை பார்க்கிறோம், வியாபாரத்தை பார்க்கிறோம், மற்றதை பார்க்கிறோம். இல்லை, கொடுத்ததை அல்ல, கொடுத்தவரை பாருங்கள். ஒன்றும் குறையாமல் இருக்க உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட் ப்ரொவிஷன் பட் ப்ரொவைடர்.
அதாங்க உண்மை. ஆகவே அற்புதம் தொடர்ந்து நடப்பதற்கு அனுதினமும் ஆண்டவரை பாருங்கள், அவர் முகத்தை நோக்கி பாருங்கள், அவர் கரத்தை பாருங்கள். ஆகவே தான் சொன்ன, கொடுத்தது அல்ல கொடுத்தவரை, ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆகவே தான் நமது ஜபம், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபம் என்னங்க? மத்தேயு சுவிசேஷம் 6:11. மத்தேயு சுவிசேஷம் 6:11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் பரமடர் ஜபத்துல, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, 10 வருஷத்துக்குரிய ஆகாரத்தை இன்றைக்கே தந்துவிடும் அப்படி சொல்லலுங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, அன்றன்று எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்து போஷியும். Luke 11:3 கொஞ்சம் வாசிங்க. Luke 11:3, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் அன்றன்றும் எங்களுக்கு தந்து பார்த்தீங்களா. அப்ப அனுதினமும் இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் போஷித்தாருங்க. எப்படி போஷித்தார்? 10 நாளுக்குரிய மன்னாவை ஒரே நாளில் தரல, 1 வாரத்துக்குரிய மன்னாவை ஒரே நாளிலே கொடுத்து விடவில்லை. கர்த்தர் சொல்கிற, அனுதினமும் அதிகாலையிலே வானத்திலிருந்து மன்னா பொடியும், நீங்கள் அவனவனுக்கு தேவையானதை அந்தந்து சேகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அனுதினம் மன்னா. இந்த பரமண்டல ஜெபம் அப்படித்தான், அந்தண்டுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரணம். என்ன அர்த்தம் கேட்டா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவைகளுக்கு, அற்புதத்துக்கு, சுகத்துக்கு ஆண்டவரையே பார்க்கணும். அப்படி பார்க்க பார்க்க கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என்னை குறைந்து போகாது, மா குறைந்து போகாது, உங்களை எந்த பஞ்சகாலத்திலும் திருப்தியாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார். நான் சுவாசிக்கிற, இன்னைக்கு வெறுமையாய் வந்திருக்கிற உங்களை திருப்தியாக நடத்துவா, ஒன்றும் இல்லாமல் இருக்க உங்களை நிரப்புவா. சோத்துல எல்லாவற்றையும் ஒரு காலத்து நல்லா இருந்து இன்றைக்கு இழந்து போன உங்களுக்கு, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் நடத்துவா. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும், விசுவாசிக்கிற எல்லாம் நடக்கும், விசுவாசித்தவளே பாக்கியவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நல்ல கைத்தடி தோத்திரம் பண்ணுங்க, நல்ல தோத்திரம் பண்ணுங்க. புறஜாதி ஸ்திரீக்கு எத்தனை விசுவாசம் என்றால், நமக்கு அதோட எவ்வளவு விசுவாசம்? கர்த்தர் செய்வாருங்க, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், ஒரு நாளும் குறை வைக்க மாட்டார். ஆண்டவுக்கு நான் மகிமையா சொல்லுகிறேன், எங்களுக்கு பணம் இல்லையே என்று ஒரு நாள் கூட, ஒரு நாள் கஷ்டப்பட்டதே கிடையாதுங்க. நான் பணம் இல்லை என்ன பண்றது பாஸ்டர், கேட்டு பாருங்க. ஏனென்றா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை சார்ந்து அவரை நம்பி வாழுகிற தேவ மக்களை ஒரு நாளும் கர்த்த கைவிடவே மாட்டா. பொருளாதாரத்தில் குறைவில்லாது இருக்கும், சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும். சோத்திரம், அந்த விதவை நடத்தினர் அவளை காட்டிலும் நம் அதிகமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. 3:23:25 கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வாக்குத்த வசனம் இது, அப்படியே நம்பணும் நீங்க. 3:23:25 இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். கர்த்தர் நாள்ல சொல்றாரு, இதை நம்புங்க. உன் நாட்களுக்கு தக்கதாய் உனக்கு பலன் இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான பலத்தை கொடுப்பார், கிருபை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், சகலவற்றையும் அனுதினம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே தினந்தோறும் அந்த விதவையை நடத்தினார், ஆண்டவர் விசுவாசித்தார். ஸ்தோத்திரம். எலியாவும் அப்படித்தான். எலியாவை காகத்தின் மூலம் போஷித்தார் என்றால், எலியாவின் கண்கள் காகத்தின் மீது அல்ல, காகத்தை அனுப்பின கர்த்தர் மீது. ஆண்டவர் ஆற்று தண்ணீரை கொடுப்பதற்கு கேரித்தாற்றை பயன்படுத்தினார். எலியாவின் கண்கள் கேரித் நீர் அல்ல, கேரித்து சிரிச்சித்த கர்த்தர் மேலே. ஹல்லேலூயா. ஓ, என்ன அற்புதமான வழிநடத்தலுங்க இதெல்லாம். விசுவாசிங்க, நமக்கு அப்படி செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். எல்லாருடைய கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வெறுமையா வந்திருக்கலாம், இருந்ததை இழந்து கூட வந்திருக்கலாம், எதிர்காலம் என்ன என்று தெரியாமலே கூட வந்திருக்கலாம். இனி நான் இந்த குடும்பத்தை எப்படி நடத்துவேன், இந்த வியாபாரத்தை எப்படி நடத்துவேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி நான் கையாள்வேன்,
தலைக்கு மீறி போய்விட்டது, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று தவித்து வெறுமையாகி விரக்தியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இதுவரை நடத்தின எபெனேசர் ஆகிய தெய்வம் இனி உன்னை நடத்துவா, உன்னை நடத்துவார். உன்னை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், கூட இருக்கிறவர்களே புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உனக்கே உன் வாழ்க்கை அரோசியமாயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்ட நான் இதுவரை நடத்தின நான் இன்னும் நடத்துவே, பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் பாடுகள் எனக்கு தெரியும். கண்ணீரோட மறைவிடங்களை கிடந்து கண்ணீர் வெடிக்கிற உன் கண்ணீர் இயக்கங்கள், ஓ ஹல்லேலூயா, அங்கலாய்ப்புகள் பெருமோ அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 17:9, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. நமக்கு ஒரு கேள்வி, இந்த எலியாவுக்கு ஏன் இத்தனை சோதனைகள்? கேரித்துக்கு போன்னு சொன்னாரு, கேரித்து வற்றி விட்டது. சாரிபாத்துக்கு போ என்று சொன்னார், அது பஞ்சகாலம், போகிற இடம் விதவை. அதன் பிறகு பாருங்க, ஆகாப்புக்கு போய் காண்பி. 18:18, ஆகாப் எலியாவை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாருங்க, ஆகாப்புக்கு போய் காண்பி. இந்த சோதனை எலியாவுக்கு ஏன்னு கேட்டா இந்த வசனத்துல தான் இருக்குது. என்ன, நீ எழுந்து சாரிபாத்துக்கு போ. இந்த சாரிபாத் வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, சாரிபாத். சாரிபாத் என்று சொன்னால் உலோகத்தை உருக்கும் இடம், ஸ்மெல்டிங் பிளேஸ், உலோகத்தை உருக்கும் ஒரு இடம். எப்படி இருக்கும் இரும்பை உருக்குகிற இடம், எப்படி இருக்குங்க அந்த அக்கினி எரிகிற உலைக்களம், அந்த இடத்துக்கு பேர் தாங்க சாரிபாத். சாரிபாத் என்ன, அதுக்கு அர்த்தம் இதுதான், உலோகத்தை உருக்குகிற ஒரு இடம். ஏன் சாரிபாத்துக்கு போக சொன்னார்னா, அதோடைய அர்த்தம் இதுதான், ஆவிக்குரிய அர்த்தம். எலியாவை ஆண்டவர் அநேக சோதனைகள் வழியாய் நடத்துறார். ஏன் எலியாவை எடுத்திருக்கிற களிமையெல்லாம் அகற்றி இந்த அக்கினியின் மூலமாக சுத்த பொன்னாக மாற்றி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுவேன். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆகவேத்தான் உலோகத்தை உருக்குகிற சாரிபாத்தின் இடத்துக்கு அனுப்பி பல சோதனை வழியாய் நடத்துகிறார். அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஏன் எனக்கு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் சோதனை? நான் எவ்வளவோ ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், ஜெபிக்கிறேன், இந்த காரியம் எனக்கு நடக்கலை, எனக்கு எல்லாம் எதிராக இருக்கிறது, இது என்ன ஆகும், எப்படி ஆகும், இப்படியே போனால் எனக்கு எப்படி என்று பலவிதமான சோதனை மத்தியில் நெருக்கப்பட்டு நீங்கள் வந்திருக்கலாங்க. இந்த உலோகத்தை உருக்குகிற சாரிபாத் எதுக்கு என்றால், உங்களுக்குள்ள இருக்கிற களிமையெல்லாம் அகற்றிவிட்டு உங்களை சுத்த பொன்னாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன்னை பொன்னாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உனக்குள்ளே இருக்கிற களிம்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவர் விரும்பாத களிம்பையெல்லாம் ஒவ்வொன்றா எடுக்கத்தான் இந்த உலைக்களம். உன்னை சுத்த பொன்னாக மாற்றுவதற்காகத்தான் இந்த உலைக்களம். உன்னை இன்னும் உருவாக்குவதற்காகத்தான் இந்த உலைக்களம். உன்னை சுத்த பொன்னாக மாற்றி அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதம் வைக்கத்தான் இந்த உலைக்களம். மட்டுமல்ல, உன்னை சுத்த பொன்னாக மாற்றி எலியாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டது போல உன்னை வருகையில் எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த சோதனை. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். விருதாவாக உன்னை அவர் சோதிக்கவில்லை. ஆண்டவர் தமது ஜனத்தை விருதாவாக சோதிக்க மாட்டார்கள். எதுக்கு இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் என்று சொன்னால் விருதாவாக அல்ல, இதன் பின்னணியிலே தேவனுக்கு பல திட்டங்கள் இருக்கிறது. உன்னை சுத்த பொன்னாக உருவாக்கும்படி. எத்தனை வருஷம் ஆண்டவரே, இன்னும் நான் எப்படி ஜபிக்கட்டும், இன்னும் நான் எப்படி உபவாசம் பண்ணட்டும், இன்னும் நான் எப்படி விசுவாசிக்கட்டும்? கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு
ஆண்டவர். எலியாவுக்கு தேவ மனுஷன் ஒரு வருஷம் கேரி சாற்றங்கரை, இரண்டு வருஷம் பஞ்சகாலம் என்று சொன்னார். எலியாவை இப்ப நடத்துவார் என்று சொன்னார். நமக்கு சில காலங்கள் இதை வைத்திருக்கிறார். அந்த காலத்துக்கு நிச்சயமாய் முடிவு உண்டு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை சந்திப்பார். ஹலலூயா. நாம் சுவாசிக்கிற நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவதில்லை. ஹலலூயா, ஹலலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உன் சோதனை காலத்துக்கு முடிவு வந்தது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வியாகுரங்கள் எனக்கு தெரியும், உன் போராட்டங்கள் எனக்கு தெரியும், துக்கம் இல்லாத இரவுகள் எனக்கு தெரியும். பயப்படாத உன் உணர்வுகளை வெளியே சொல்ல முடியாது, வேதனைகளை மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் சொல், நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் சொல், நான் உன்னை மறக்கவில்லை, மறந்து விடவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோவின் சிறு பூச்சே, நீ பயப்படாத. Thank you Holy Spirit. கர்த்தர் உங்களை மறக்கல, மறக்கல, மறக்கல. இந்த உலைக்களம், இந்த சாரிபாத், உலோகத்தை உருக்குற இடம் உன்னை உருவாக்குவதற்காக. இப்ப சொல்றேன் பாருங்க, மூன்று குறிப்பு. நான் எதுக்கு சார் ஆண்டவர் இந்த எலியாவுக்கு இந்த சோதனை? நம்பர் ஒன், கேரித்ததுக்குன்னா தேவனோடு ஆழமான உறவில் ஐக்கியத்தில் இருப்பதற்கு. அங்கே தான் எலியா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு ஆழமான உறவில் இருந்து விசுவாசத்தில் வளர்ந்தார். நம்பர் ஒன். ரெண்டாவது, சாரிபாத் என்பது கர்த்தர் சொல்ற வார்த்தை. சொல், என் இருதயம், என் ஆத்துமா, உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும்படி ஆண்டவரால் ஏவப்படுகிறது சொல்லுகிறேன். சாரிபாத் எதுக்கு என்று சொன்னார், வெறுமையான பாத்திரங்களை கூட நிரப்பி ரெண்டு வருஷம் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் அவர் என்பதை நிரூபிப்பதற்கு. ஆமே. வெறுமையான எத்தனை பாத்திரங்களை நிரப்பவும், எத்தனை வருஷமும் நிரப்பி நடத்தவும் கர்த்தர் வல்லவர் என்பதை நிரூபிப்பதற்காக. கர்த்தர் நீ சொல்றாருங்க, உங்கள் வெறுமையான பாத்திரங்களை கர்த்தர் நிரப்புவா, எத்தனை பாத்திரங்களை நிரப்புவா. சோத்திரம், கர்த்தர் கைவிட மாட்டால். நீங்கள் குறைந்து போவதில்லை, நீங்கள் குன்றி போவதில்லை. வலது பக்கம் இடது பக்கம் இடம் கொண்டு பெருகுவீர்கள். நீங்கள் ஆராதிக்கிறது பெரிய தேவன். எத்தனை வெறுமையான பாத்திரங்களை நிரப்பக்கூடிய வல்லவர் என்கிற அற்புதமான சத்தியத்தை கொடுக்கத்தான் சார் இந்த சோதனை. மூன்றாவது, இதை சொல்லும் பொழுதே நாவில நான் அதிகமாக கழி கூறுகிறேன். எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும். அந்த அற்புதமான மேன்மையான சம்பவம் வரை எலியா வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தானே சோதனை. நம்ம வாழ்க்கையில் எதுக்கு சோதனைன்னா, வருகை மட்டும் நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ இடையில நின்றுவிடக்கூடாது. வசதி வாய்ப்புகள் வரும்பொழுது ஆடம்பரங்கள் ஆசாபாசங்களினால் நின்று விடாமல் தொடர்ந்து நாம் வளர்ந்து கொண்டே இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு சோதனை தான். இந்த சோதனை நீங்கள் வளர்வதற்கு, கொண்டி போவதற்கு இல்லை. அதுக்கு தாங்க எலியாவுக்கு சோதனை. இப்போ சொல்லுங்க, ஒவ்வொரு சோதனை முடிவிலும் நீங்கள் எவ்வளவாய் வளர்ந்துருப்பீங்க? இப்போ சொல்லுங்க, நமது வாழ்க்கையில் சோதனைகள் எதுக்குன்னா, நம்மை உருவாக்குவதற்கு, விசுவாசத்தில் பரிசுத்தத்தில் ஜெப வாழ்க்கையில் வளர்வதற்கு, ஒரு நாள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. ஹல்லேலூயா. இல்லை கை ஓய்ச்சி. இன்னொரு உருக்கண இடம் ஒன்று இருக்குதுங்க, மார்க்கு சுவிசேஷம் 14:32 அதை வாசித்து ஜெபம் பண்ணும். மார்க்கு 14:32. பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி. ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தான்னு பார்க்கிறோம். அந்த கெத்செமனே தோட்டத்தில் மூன்று விசை ஜெபம் பண்ணினார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க விடு செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கெடுவது என்று ஆண்டவர் மூன்று விசை ஜெபித்தார். லூக்கா சுவிசேஷம் 22:43-44 ஒரு தூதன் ஒருவன் தோன்றி ஆண்டவரை தேற்றினான். அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிற அளவுக்கு ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் உருக்கப்பட்டார். அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? அர்த்தம், ஆயில் பிரஸ், எண்ணெய் பிழிகிற ஒரு இடம், எண்ணெய் பிழிகிற ஒரு இடம்.
எண்ணெயை ஆலையில் போட்டு பிடிக்கிறது போல இயேசு நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் பிழியப்பட்டார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளான நிலத்தில் விழுந்தது. தூதன் ஒருவனே தோண்டி தேற்றினான் என்றார். இயேசு கிறிஸ்துவின் வியாகுலத்தை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவர் மாம்சத்திருந்த நாட்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் என்றார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஆயில் பிரஸ் என்று சொல்லப்பட்ட எண்ணெய் பிடிநடத்தில் பிழியப்பட்டார் இயேசு. அவருக்காக இல்லை, நமக்காக, நமது பாடுகளுக்கு முடிவு உண்டு பண்ணுவதற்கு, நமது சோதனைகளில் வெற்றி பெறுவதற்கு, ஆக நாம் ஜெயிப்பதற்கு, பாவத்திலிருந்து அக்கிரமத்தில் விடுதலை பெறுவதற்கு, சமாதானத்தை பெறுவதற்கு, ஓ தரித்திரமாக இருக்கிறார்கள் ஐஸ்வர்யவான்களை மாறுவதற்கு, நமது சாபத்தை தொலைப்பதற்கு இயேசு நமக்காக மரித்தனரானா பிழியப்பட்டார் இயேசு. அதனால் தான் நீங்களும் ஆசிரியக்கப்பட்டு என்றால் இயேசு சிலுவைக்கு போனார், மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு முன்னான் உயிரோடு இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறா, நமது சோதனைகள் வீணாய் போகிறதில்ல, பின்னணியில் நோக்கம் இருக்கிறது, நாம் வளர்வதற்காக நம்மை சோதிக்கிறா. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆழமான உறவிலே வளர்வதற்கு நம்மை சோதிக்கிறா. ஸ்தோத்திரம். வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு சோதிக்கிறா. ஆகவே தேவ பிள்ளைகள், இதை மறக்காதீங்க, அவரை நம்புங்க, சார்ந்து கொள்ளுங்க. கீரித்து அல்ல, கீரித்து கொடுத்த ஆண்டவரை நம்புங்கள். பானையின் மீது அல்ல, அதை நிரப்புகிற தேவன் மீது நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹலலூயா. எல்லாம் கையை உயர்த்தி ஹலலூயா. சாரி பாத்தில் எலியா. இந்த வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்புங்கள், விசுவாசிங்க. உங்கள் பானையிலே மா குறைவதில்லை, கலசத்தில் என்னை குறைவதும் இல்லை. எந்த பஞ்சகாலத்திலும் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஹலலூயா, ஹலலூயா.